அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் உங்கள் வல்லஸ் கட்சியெல்லாம் பேசுகிறேன் ஸோ நான் நிலமாக இருக்கேன் நீங்கள் நிலமாக இருக்கீங்களா சரி இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து வைட்டமின் பி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து வைட்டமின் பி டாக்டர் வந்து பி செவன் எடுக்க சொல்லிட்டாரு பி டுவெல்ஃப் எடுக்க சொல்லிட்டாரு இங்கே கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி வந்து கேட்குறாங்க ஸோ இந்த வைட்டமின் பி வந்து என்ன அது வைட்டமின் பின்னால் என்ன எத்தனை வகையான வைட்டமின் பி இருக்குது ஆண்களுக்கு எப்படி உதவி செய்து பெண்களுக்கு எப்படி உதவி செய்து அது குறைஞ்சா என்ன நடக்கும் அது எந்தெந்த சாப்பாட்டில் உங்களுக்கு கிடைக்கும் என்ன சப்ளிமெண்டில் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு அது எப்படி தேவைப்படுது அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ரெடியா சரி ரெடினாக்கா நம்ம டாப்பிக் உள்ளுக்கு போகலாம் சரிங்களா சரி இந்த பி வைட்டமின்ஸ்னால் என்ன ஓகே பி வைட்டமின்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வாட்டர் சொலிபுல் வைட்டமின்ஸ் அதாவது தண்ணீரில் கரையக்கூடியது நீங்கள் வந்து இந்த வைட்டமின் பி சாப்பிட்டிங்கனாக்கா அல்லது இந்த வைட்டமின் பி உங்கள் உடம்பில் வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே இருக்காது நீங்கள் வந்து சிறுநீர் கழிச்சிங்கன்னா அதில் போயிடும் நீங்கள் வேர்த்திங்கனாக்கா உங்களுடைய வேர்வையில் போயிடும் ஸோ இதுக்கு பேர் வந்து வாட்டர் சொலிபுள் வைட்டமின் ஓகேங்களா சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வகையான பி அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா எட்டு வகையான பி இருக்குது ஓகே பி ஒன்று பி ரெண்டு பி மூணு பி அஞ்சு பி ஆறு பி ஏழு பி ஒம்பது பி பன்னெண்டு அப்படின்னு எட்டு வகையான பி இருக்குது பி ஒன்று வந்து தயமின் அப்படின்னு சொல்லுவாங்க பி ரெண்டு வந்து ரீபோஃப்லவின் அப்படின்னு சொல்லுவாங்க பி மூணு வந்து நைசின்னு சொல்லுவாங்க பி அஞ்சு வந்து பென்த்தோதனிக் அசிட்னு சொல்லுவாங்க பி ஆறு வந்து பைரிடாக்சின்னு சொல்லுவாங்க பி ஏழு பயோட்டின்னு சொல்லுவாங்க பி ஒம்பது ஃபாலிக் அசிட் ஓகே பி பன்னெண்டு வந்து கொபலமின்னு சொல்லுவாங்க இதுதான் அதோடய பேர் ஓகேங்களா ஸோ அப்போ சமயத்தில் வெளியில எல்லாம் சொல்கிற சமயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஓகே சரிங்களா இந்த பி வந்து என்ன செய்யும் நம்ம உடம்பில் அப்படின்னு வந்து ஒரு பத்து விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பீனால் என்ன நன்மை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாவது வந்து செல் ஹெல்த் உங்களுடைய அணு ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பி தேவை ஓகே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரோத் ஆஃப் ரெட் பிளட் செல் அதாவது உங்களுடைய ரத்த சிவப்பு அணுக்கள் குரோ பண்ணுறதுக்கு நிறைய சிவப்பு அணுக்கள் ரத்தம் உருவாக்குறதுக்கு இந்த வைட்டமின் பி ரொம்ப தேவைப்படுது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி லெவல் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சக்தி அப்படி நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த பி காம்ப்ளக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது நாலாவது வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல கண் பார்வை உங்களுக்கு வேணும்னா இந்த பி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது வைட்டமின் பி ஓகே ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த்தி பிரெயின் ஃபங்க்ஷன் உங்களுடைய மூளை நல்லா வேலை செய்கிறதுக்கு பி வைட்டமின்ஸ் தேவைப்படுது ஆறாவது நல்ல செரிமானத்துக்கு இந்த வைட்டமின் பி தேவைப்படுது ஏழாவது நல்ல பசி எடுக்கிறதுக்கு இந்த பி வைட்டமின் தேவைப்படுது எட்டாவது ப்ராப்பர் நர்வ் ஃபங்க்ஷன் அதாவது உங்களுடைய நரம்புகள் சரியாக வேலை செய்கிறதுக்கு இந்த வைட்டமின் பி தேவைப்படுது ஒம்போதாவது உங்களுடைய உடம்புல ஹார்மோனும் கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனுக்கு உங்களுடைய ஹோமோன் சரியாக இருக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த வைட்டமின் உண்மை தேவைப்படுது பத்தாவது மசில் டோன் பண்ணுறதுக்கு உங்கள் தசைகள்லாம் நல்லா டோன் பண்ணி அழகாக இருக்கிறதுக்கு இந்த வைட்டமின் பி தேவைப்படுது பார்த்திங்களா எவ்வளோ விஷயம் இருக்குது நான் பத்து தான் சொல்லியிருக்கேன் பத்துக்கு மேலே இருக்குது ஸோ இந்த பத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஓகேங்களா ஆண்களுக்கு எப்படி உதவி செய்யுது அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி உதவி செய்து நம்ம பார்ப்போம் ஓகே ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டெஸ்டஸ்ட்ரோன்ற ஹோமோன் நல்லா அதிகரிக்கிறதுக்கு இந்த வைட்டமின் பி தேவைப்படுது மஸில் ஆண்களுடைய மஸில் தசைகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவி செய்து அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஸ்டெமினா அவங்களோட உடம்புல வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு இது உதவி செய்யுது ஆண்களுக்கு ஓகே பெண்களுக்கு எப்படி உதவி செய்யுது ஓகே கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கும் வந்து எப்படி உதவியாக இருக்குதுன்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு குழந்தையோடைய வயிற்றில் வளர்கிற கருவுடைய பிரெயின் கருவோடைய பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்து இந்த வைட்டமின் பி ரொம்ப தேவைப்படுது அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தை பிறக்கிற சமயம் ரொம்ப டிஃபெக்டோட பிறக்கும் தெரியுங்களா சில பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க அங்கத்தில் வந்து குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த வைட்டமின் பி பத்தாதனால தான் ஸோ தான் கருவுற்று இருக்கிற தாய்மார்கள் இந்த வைட்டமின் பி சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்ப வாந்தி வரும் தெரியுங்களா அந்த வாந்தி வருதெல்லாம் வந்து குறைக்கிற தன்மை இந்த வைட்டமின் பி செய்து அப்போ வந்து ஒவ்வொரு தாய்மார்கள் கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு எவ்வளோ அவசியம் பார்த்திங்கன்னாக்கா எவ்வளோ அவசியம் எவ்வளோ முக்கியம் சரி அப்போ இந்த வைட்டமின் பி உடம்புல பத்தலைன்னா என்ன நடக்கும் என்ன அறிகுறி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில அறிகுறியெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த அறிகுறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வைட்டமின் பி எடுக்கணும் ஓகேங்களா ஸ்கின் ரேஷ் உங்களுடைய தோளில் நிறையா பொறி பொறியாக வருது ஸ்கின்ல வந்து நிறையா புண்ணு வரது அல்லது வந்து அரிப்பு வரதுலனா ஒரு காரணம் இந்த வைட்டமின் பி பத்தலைனா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதடு உதடு சுற்றியும் கிராக் வைட்டமின் பி பத்தலை ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேலி ஸ்கின் ஆன் லிப்ஸ் இந்த இடத்துலலாம் அப்படியே தோல் உருகிறது தோல் உருகிதுன்னா வைட்டமின் பி பத்தலைன்னு அர்த்தம் சிலவங்களுக்கு நாக்குலாம் வந்து தடுப்பாக இருக்கும் நாக்கு வீங்கும் ஸ்வாலன் டங் பி காம்ப்ளெக்ஸ் பத்தலைனால இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலப்பாக போகிறது ஓகே ரொம்ப கலப்பாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வைட்டமின் பி பத்தலைன்னு அர்த்தம் அடுத்தது ரத்த சோகை ரத்த சோகை வரும் வைட்டமின் பி பத்திரம்னா கன்ஃபியூஷன் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருப்பாங்க இந்த வைட்டமின் பி பத்திரம்னா டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க ஒமட்டல் எங்கேயோ ட்ராவல் பண்ணணும் காரில் போனோம் வலுவான ஒரு பகுதியில் போனோம் கப்பலில் போனோம் ஃப்ளைட்டில் போகணுன்னா அந்த வாந்தி வர மாதிரிலாம் இருக்கும் சிலவங்களுக்கு அதெல்லாம் என்ன காரணம்னா பி பத்தலை அதுதான் காரணம் அப்புறம் வந்து அப்டாமினல் கிராம் அவங்களுடைய வயிறு பகுதியில் அடிக்கடி வந்து அப்படியே இழுத்துக்கிற மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் பத்தில் அப்புறம் ரொம்ப வைத்தாலியாக போகுது ஆ பி காம்ப்ளெக்ஸ் பத்தில் அடிக்கடி மலச்சிக்கல் வருது ஆ பி காம்ப்ளக்ஸ் பத்தலை ஓகே நம்னஸ் மறுத்து போகிறது கை கா கை காலெல்லாம் வந்து மறுத்து போய் அப்படியே ஊசி குத்துற மாதிரி ஒரு அப்படியே அவங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சுனா பி காம்ப்ளெக்ஸ் பத்தலைன்னு அர்த்தம் பாருங்கள் இதெல்லாம் வந்து வைட்டமின் பி பத்தலைன்னா நடக்கும் ஓகே என்னென்ன சாப்பாட்டில் கிடைக்கும் நேச்சுரலாக எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலில் கிடைக்கும் சீஸில் கிடைக்கும் முட்டையில் கிடைக்கும் ஈரலில் கிடைக்கும் இறைச்சியில் கிடைக்கும் மீனில் கிடைக்கும் தானிய வகையில் கிடைக்கும் பச்சை காய்கறியில் கிடைக்கும் வாழைப்பழத்தில் கிடைக்கும் ஒட்டமேலனில் நிறைய வைட்டமின் பி இருக்குது பயிர் வகை கச்சா வகையில் நிறையா இருக்குது ஓகே ஸோ அப்போ இதெல்லாம் வந்து சாப்பிட்டோன்னு சொன்னால் நமக்கு இந்த குறைபாடு இருக்காது ஆனால் இதெல்லாம் பத்தாவது நாள் தான் அந்த மாதிரி நடக்குது அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஏன் பி காம்ப்ளெக்ஸ் தேவை பத்தலைன்னா என்ன நடக்கும் பத்தலன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப சீக்கிரம் கோவப்படுவாங்க பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க ரொம்ப எங் எங்ஸைட்டி ஆவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ரொம்ப சடு சடு சடுன்னு அவங்களுக்கு வந்து கோவரும் பி காம்ப்ளெக்ஸ் பத்தலை அல்லது இரிட்டபிலிட்டி ஓகே அடிக்கடி அவங்க வந்து எதுவும் சொன்னால் கோச்சிக்கிறது அவங்கள வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப இதாகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு குணம் இருந்துச்சுன்னா பி காம்ப்ளெக்ஸ் பத்தலை கலைப்பு ஃபெட்டிக் அப்புறம் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப குறவாக இருக்கும் ஸ்கின்ல வந்து ரஷ்ஷஸ் வரும் பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி குறவாக இருக்கும் வைட்டமின் பி பத்தலைனா ஓகேங்களா நான் அஞ்சு நிமிஷம் சொன்ன எட்டு நிமிஷம் நான் பேசிட்டேன் ஓகே ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இப்போ நீங்கள் ஏன் அதை பற்றி பேசுகிறோன்னா நியூட்ரலைட் அறிவிக்கிற நியூட்ரலைட் பி காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பீயும் இப்போ நான் சொன்ன எட்டு வகையான பீயும் இந்த நியூட்ரலைட் பி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்போ நான் சொன்ன அத்தனை காரணங்களும் உங்களுக்கு வந்து அதெல்லாம் பத்தலை உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ யார் உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு இந்த நியூட்ரலைட் பி காம்ப்ளக்ஸை வாங்கி சாப்பிடுங்க ஓகே உங்களுக்கு இந்த கேள்வி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற சேட் பாக்ஸில் போடுங்கள் மேற்கொண்டு வேறு எந்த இதை பற்றி பேசினா உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க போட்டிங்கனாக்கா நான் வரக்கூடிய காலகட்டத்தில் அதை பற்றி நான் உங்கக்கிட்ட பேசுகிறேன் ஸோ இதோடு நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் thank <music> you